Hi friends, welcome to Drama Series Tamil. இனிக்கு நம்ம பார்க்க போறது Falling for Innocence ல எபிசோட் நம்பர் 13 தமிழ்ல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு தன்னோட ஃபியான்சியோட ஹார்ட்ட தான் ஹீரோக்கு வச்சிருக்கு அப்படிங்கற விஷயம் தெரிஞ்சிடுது. அதனால போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து அப்படியே பேக் அடிச்சு வெளியில வந்துடுறாங்க. ஜெய்ஹிக்கு கால் பண்ணி ஜெய்ஹிய நேராவே போயிட்டு மீட் பண்றாங்க. ஜெய்ஹி கேக்குறாங்க, நான் கொடுத்த ஷாக் உனக்கு எப்படி இருந்துச்சுன்னு. நம்ம ஹீரோயினும் இதெல்லாம் உனக்கு எப்ப தெரியும் கேக்குறாங்க. ஜெய்ஹியும் இது எப்ப தெரியும் அப்படிங்கற விஷயம் எல்லாம் மேட்டர் கிடையாது, நீ லவ் பண்ண பையனோட ஹார்ட் இப்ப புதுசா ஒருத்தன் கூட சுத்திட்டு இருக்கே அவனோட ஹார்ட்ல பொருத்தி இருந்திருக்காங்க. அப்படின்னா இப்ப நீ உன்னோட பியான்சிய லவ் பண்ண போறியா இல்லனா ஹீரோவை லவ் பண்ண போறியா? ரெண்டு பேருமே ஒரே இடத்துல தானே இருக்காங்க. நீ யார லவ் பண்ணுவ? ஒரு ஆளை ஏமாத்திட்டு இனி ஒரு ஆளை லவ் பண்ற மாதிரி இது ஆயிடாதா அப்படின்னு. அது மட்டும் இல்லாம நீ எனக்கு கிடைக்கலனா யாருக்கும் கிடைக்க கூடாதுன்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் கோவத்துல அங்க இருந்து எழுந்திரிச்சு போயிடுறாங்க. எங்க கட் பண்ணா அசிஸ்டன்ட் போயிட்டு நம்ம ஹீரோவை கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்களா. காலையில இருந்து நைட் வரைக்கும் நீ போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்திருக்க வெளியில போக வேண்டியது. இல்லாத ஒரு கம்பெனியை உருவாக்கி அந்த கம்பெனிக்காக ப்ராடக்ட் தயாரிக்க சொல்லி லாஸ்ட் இப்படி ஒரு கம்பெனியே இல்லைன்னு தெரிய வரும்போது நம்ம ஹீரோ தயாரிச்ச எல்லா ப்ராடக்ட்மே என்ன ஆயிடும்? வேஸ்ட் ஆயிடும். அதுக்கு போட்ட காசும் வேஸ்ட் ஆயிடும். அப்படின்னா நம்ம ஹீரோ வந்து திவால் ஆயிடுவாங்க. ரொம்ப ஈஸியா ஹீரோட கம்பெனி எடுத்துடலாம் அப்படின்றதுதான் ஜேகியோட பிளானா இருக்கும். ஆனா டைரக்டர் பொண்ணு சொல்றாங்க 20% அப்படின்றப்ப நம்ம நிறைய காசு செலவு பண்ண வேண்டியதாகுமேன்னு. அதுக்கு ஜேகி சொல்றாங்க, பரவாயில்ல 20% நம்ம கொடுத்தா கூட ஹீரோட கம்பெனியே நமக்கு வரப்போகுது இல்ல, அதனால அது லாபம் தானே. நம்ம கொடுத்த 20% அங்கதானே இருக்கும் ஹீரோட கம்பெனில, அதுவும் நமக்கு லாபம் தான் அப்படின்னு டைரக்டர் பொண்ணு ஓகே அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோயின் போன் எடுக்காத உடனே ஹீரோ நேரா ஹீரோயினோட வீட்டுக்கே போயிடுறாங்க. காலிங் பெல் அடிக்கிறாங்க, உள்ள இருந்த ஆள் வரல. அதனால செவரேதி குதிச்சு உள்ள போயிட்டு நம்ம ஹீரோயினுக்கு ஸ்பாஞ்ச் பாத் கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் முழிச்சுட்டு நீ எப்படி உள்ள வந்தான்னு கேக்குறாங்களா. நம்ம ஹீரோவும், நான் கதவை தட்டினே நீ திறக்கல, அதனால செவரேறி குதிச்சுட்டேன், பாரு உனக்கு உடம்பு சரியில்லைன்னு. அந்த நேரத்துல நம்ம ஹீரோட போன் ரிங் ஆகுது. ஆக்சுவலி ஹீரோட போன் ரிங் டோன் வந்து ஹீரோயினோட பியான்சியோட ரிங் டோன் தானே. அதை கேட்டோடனே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, வாமிட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோ பிடிச்சு கொடுத்துட்டு இருக்காங்களா. ஹீரோயின், தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பு, தயவு செஞ்சு விட்டுட்டு இங்க இருந்து போயிடுன்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் வேற வழி இல்லாம அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. அடுத்த நாள் காலையில ஆபீஸ்க்கு போனா நம்ம ஹீரோயின் வந்திருக்காங்க. ஹீரோக்கு பார்த்தோடனே ஷாக் ஆகுது, உனக்குதான் உடம்பு சரியில்லைன்னு கேட்டா நம்ம ஹீரோயின், எனக்கு சரியாயிடுச்சு அப்படின்னு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. போகும்போது ஜெய்ஹிய பாக்குறாங்க. ஜெய்ஹி கேக்குறாங்க, இந்த ஆபீஸ்லயே ஹீரோவை பார்த்துட்டு நீ எவ்வளவு நாள் தான் சந்தோஷமா இருக்க போற அப்படின்றத நான் பாக்கலாம், நீ கூடிய சீக்கிரமே ஹீரோவை விட்டு விலகி போய் ஆகணும் அப்படின்னு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. நம்ம ஹீரோ எனக்கு ரொம்ப ஒரு மாதிரியா இருக்குது. இங்க கட் பண்ண ஆபீஸ் ரூம் குள்ளாடி நம்ம ஹீரோ நடந்த எல்லாத்தையுமே அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டு நான் ஹீரோ எனக்கு என்னதான் பண்ணிட்டேன் அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அசிஸ்டன்ட் சொல்றாங்க, பொண்ணுங்களுக்கு தான் பொண்ணுங்களோட மனசு புரியும், அதனால செக்ரட்டரிஸ் எல்லாத்தையுமே கூப்பிட்டு அவங்க கிட்ட ஐடியா கேளுன்னு.
அதனால நம்ம ஹீரோவும் பொண்ணுங்க எல்லாரையுமே கூப்பிட்டு ஒரு பொண்ணு கோபத்துல இருந்தா அப்படின்னா அவளை எப்படி சமாதானப்படுத்துறது அப்படின்னு ஐடியா எல்லாத்தையுமே கேட்டுக்கிறாங்க. அந்த பொண்ணுங்களும் அப்படியே ஐடியாவை அள்ளி இறக்கிறாங்க. இந்த பக்கம் மீனா நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணி பேச தனியா கூப்பிடுறாங்க. ஹீரோ பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிருப்பாங்கல்ல, அந்த வாட்சோட டிசைனை காமிச்சு இந்த மாதிரி வாட்ச் நீ உன்னோட பியான்சி கிட்ட பாத்திருக்கியான்னு கேக்குறாங்களா. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, ஆமா என்னோட பியான்சி இந்த வாட்ச வாங்கினாங்க. நான் ஒரு தடவை ஜேஹி கிட்ட ஒரு பெட் கட்டிருந்தேன், அந்த பெட்ல நான் தோத்ததுனால வாட்ச் அவனுக்கு கொடுக்க வேண்டியது இருந்துச்சு. அதனாலதான் என்னோட பியான்சி எனக்கே தெரியாம அந்த வாட்ச வாங்கி ஜேஹிக்கு நான் கொடுத்ததா சொல்லி கொடுத்துட்டாங்க. அது இந்த மாடல் வாட்ச் தான் அப்படின்னு இப்பதான் மீனாவுக்கு இன்னும் பயங்கரமா ஜேஹி மேல டவுட் வர ஆரம்பிக்குது. அதே மாதிரி ஹீரோயின் ரொம்ப சோகமா இருந்த உடனே உனக்கு என்னாச்சும் கேக்குறாங்களா. ஹீரோயின் அவங்களோட பியான்சியோட ஹார்ட் ஹீரோ கிட்ட தான் இருக்கு அப்படின்ற விஷயத்த மீனா கிட்ட சொல்றாங்க. மீனாவுக்கு செம ஷாக் ஆகுது. ஹீரோயின் சொல்றாங்க, இதுக்கு மேல என்னால ஹீரோ பார்க்க முடியாது, அதனால ஹீரோ கிட்ட நான் என்னோட ரெசிக்னேஷன் லெட்டரை கொடுக்க போறேன் அப்படின்னு மீனா கேக்குறாங்க. நிஜமாவே இந்த வேலையில இருந்து நீ வெளியில போக போறியான்னு ஹீரோயினும் ஆமா அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஹீரோ கிட்ட போயிட்டு ரெசிக்னேஷன் லெட்டரை கொடுக்கறாங்க. ஹீரோ கேக்குறாங்க, நான் சொன்ன ஒரு விஷயத்த காப்பாத்தல அப்படின்றதுக்காக நீ ரெசைன் பண்ண போறியா, எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்க, நான் வேணா உன்ன ஒரு வாரத்துக்கு ஃபிஷிங் கூட்டிட்டு போறேன், உன்ன நான் வேற வேற டூருக்கெல்லாம் கூட்டிட்டு போறேன், ஆனா இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதன்னு. அதுக்கு நம்ம ஹீரோயினும் அப்படி கிடையாது, நான் ரிசைன் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறேன், இவ்வளவு நாளும் நான் செக்ரட்டரியா வேலை பார்த்துட்டேன், இதுக்கு மேல எனக்கு வேலை பார்க்க இஷ்டம் கிடையாது, அதனால நான் கிளம்புறேன் அப்படின்னு ஹீரோவால முடியல ஏன்னு கேக்குறாங்க. ஆனா ஹீரோயின் என்னோட ரெசிக்னேஷன் அக்செப்ட் பண்ணுங்க அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஜேகிக்கு விட்னஸ் கால் பண்ணி பாக்குறாங்க, ஆனா ஜேகி கால் அட்டன் பண்ணவே இல்ல, விட்னஸ் செம்ம காண்ட் ஆயிடுறாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஹீரோயினோட அப்பா சாப்பிட்டு இருக்கத பாக்குறாங்க. வெறும் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் சாப்பிட்டு இருப்பாங்களா, இவர என்ன பண்றது அப்படின்னு சொல்லி இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் வாங்கி தூக்கி எறிஞ்சிட்டு நல்ல சாப்பாடா வாங்கி கொடுக்கறாங்க. ஹீரோயினோட அப்பா கேக்குறாங்க, எதுக்காக நீ இவ்வளவு நல்ல சாப்பாடுலாம் எனக்காக வாங்கி தரேன்னு. அதுக்கு ஹீரோவும், உங்களுக்கு எல்லாம் ஒண்ணு வாங்கி தரல, நானும் என்ன சாப்பிடல, அதுக்காக தான் வாங்கி வச்சிருக்கேன்னு. ஹீரோயினோட அப்பா சொல்றாங்க, நீ சாப்பிட்டுட்ட அப்படின்றது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், நடிக்காத, என்ன பேசுறதுக்காக என்ன வர சொன்னு. அதுக்கு ஹீரோ திட்ட ஆரம்பிக்கிறாங்க, நீங்க தானே போயிட்டு ஹீரோயின் கிட்ட எதையோ போட்டு கொடுத்துருக்கீங்க, அதனாலதான் அவர் ரெசிக்னேஷனே பண்ண போறா, என் கூட ஒர்க் பண்ணலாம் அவளுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிட்டான்னு. நம்ம ஹீரோயினோட அப்பா சொல்றாங்க, நான் ஒண்ணு ஹீரோயின் கிட்ட அந்த மாதிரிலாம் பேசல, ஒருவேளை நீ ஏதாவது தப்பு பண்ணிருப்பா, அதனாலதான் உன்னோட போவேன்னு சொல்லிருப்பா, என்ன தப்பு அப்படின்றத நீ தான் கண்டுபிடிக்கணும்னு. நம்ம ஹீரோவும் யோசிக்கிறாங்க, இங்க கட் பண்ணா ஹீரோயின் ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த விட்னஸ் இருக்காங்களே அவங்க டைரக்டா நம்ம ஹீரோயினே பாத்துடுறாங்க. ஹீரோயினை பார்க்க போன விஷயத்த விட்னஸ் ஜேகிக்கு மொபைல்ல மெசேஜா அனுப்பியிருக்காங்களா, அதை பார்த்து துடிக்கிற ஜேகி ஓடி வராங்க. இப்ப மூணு பேருமே சேர்ந்து உட்கார்ந்து பேசும்போது விட்னஸ் நிறைய விஷயங்களை அவுத்துடுற மாதிரியே பண்ணிட்டு இருக்காங்களா, ஜேகிக்கு படப்படன்னு வருது. இருந்தாலும் ஜேகி முடிச்சுட்டு மட்டும்தான் இருக்காங்க. இந்த பக்கம் ஆபீஸ் அசிஸ்டன்ட் வந்துட்டு ஜேகி விட்னஸ் ரெண்டு பேருமே ஹீரோயினை மீட் பண்ண வந்திருக்காங்க அப்படின்ற விஷயத்த சொல்றாங்களா. அடுத்த செகண்டே நம்ம ஹீரோ ஓடி போயிட்டு விட்னஸ் கிட்ட இருந்து நம்ம ஹீரோயினை பிடிச்சு இழுத்துட்டு சொல்றாங்க, ஹீரோயின் ஒர்க்கிங் டைம்ல உனக்கு இங்க என்ன வேலை, ஆபீஸ்க்குள்ள போ அப்படின்னு ஆபீஸ்க்குள்ள போக சொல்லிட்டு ஜேஹி கிட்டயும் அந்த விட்னஸ் கிட்டயும் ரெண்டு பேரும் என்னோட ஆபீஸ்க்கு பக்கம் இனி வந்துடாதீங்க அப்படின்னு துரத்தி விட்டுடுறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோ அவங்களோட ஆபீஸ்ல இருக்கும் போது ஹீரோயின் போறாங்களா, ஹீரோவுக்கு செம்ம காண்டு, நீ எதுக்காக அவங்க ரெண்டு பேரையும் போயிட்டு மீட் பண்ண, அதுக்கப்புறமா உன்னோட இந்த ஸ்டூப்பிட் ரெசிக்னேஷன் இருக்கே இதையுமே என்னால அக்செப்ட் பண்ண முடியாதுன்னு ஹீரோயின் சொல்றாங்க. நீ இதை அக்செப்ட் பண்றியோ பண்ணலையோ நான் வேலையை விட்டு நிக்கிறது மட்டும் உறுதினு சொல்லிடுறாங்களா. நம்ம ஹீரோவும் சரி ஓகே ஒருவேளை அதுதான் உன்னோட ப்ராப்ளமா இருந்துச்சு அப்படின்னா இங்க நான் ஒரு பெரிய லிஸ்ட் வச்சிருக்கேன், இது எல்லாமே உன்னோட ஹாலிடே பிளான் தான், நான் உனக்கு 4 மாசத்துக்கு லீவ் தரேன், 4 மாசமா இந்த கூப்பனை யூஸ் பண்ணி எப்பெல்லாம் என்ன உனக்கு வேலை வாங்கணும்னு தோணுதோ அப்பெல்லாம் வேலை வாங்க, ஃப்ரீயா நான் உனக்கு வந்து வேலை செஞ்சு கொடுக்குறேன் எப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயினும், நான் ரிசைன் பண்றதே உங்க கூட எந்த ஒரு கான்டாக்டுமே வச்சுக்க கூடாது அப்படின்றதுக்காக தான், அதனால என்னை விட்டுடுங்க அப்படின்னு அங்கிருந்து கிளம்பி போறாங்களா. ஹீரோவால முடியல, பின்னாடியே போயிட்டு எதுக்காக நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, எதுக்காக ஜாப் ரிசைன் பண்ண, ஏன் கூட இருந்து எதுக்காக விலகி போற அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. ஏன்னா நான் உன்னை விட்டு தள்ளி இருக்கணும்னு நினைக்கிறேன், அது உனக்கு புரியலையான்னு நம்ம ஹீரோ சொல்றாங்க. என்னோட ஹார்ட் எதுக்காக உன் பின்னாடி வருது, உன் கூடவே இருக்க துடிக்குது அப்படின்றது எனக்கு தெரியல, இவ்வளவு நாள் என்னோட மூளை சொல்றதை நான் கேட்டுட்டு இருந்தேன், ஆனா இன்னையில இருந்து என்னோட இதயம் சொல்றதை நான் கேட்க போறேன், நான் உன் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு. நம்ம ஹீரோயின், அதெல்லாம் பாசிபிளே கிடையாது அப்படின்னு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஹீரோவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இங்க கட் பண்ணா ஜேகி அந்த விட்னஸ் தனியா
விட்டு வச்சு திட்டிட்டு இருக்காங்க சார மாதிரியா விட்னஸ் சொல்றாங்க. நீ என்ன அவாய்ட் பண்ற, என்னோட கால்ஸ் அட்டன் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா நான் ஹீரோயின் கிட்ட மறுபடியும் போயிட்டு அவளோட பியான்சிய கொலை பண்ணது நீ தான் அப்படின்னு போட்டு கொடுத்துருவேன். அதனால ஒழுங்க மரியாதையா என்னோட ஒய்ஃபோட சர்ஜரிக்கு சீக்கிரம் ஏற்பாடு பண்ணனு சொல்லிட்டு அங்கிருந்து கோவமா கிளம்பி போயிடுறாங்க. நம்ம ஹீரோ இப்ப நேரம் மீனா பாக்குறதுக்காக தான் போயிருக்காங்க. வாக்கு கூட தனியா பேசணும் அப்படின்னு தனியா இழுத்துட்டு போய் சொல்றாங்க. நான் என்ன சொன்னாலும் நீ நம்ப மாட்டே அப்படின்ற விஷயம் எனக்கு தெரியும். ஆனா நான் ஒரு விஷயத்த சொல்றேன், அதுக்கப்புறமா கண்டிப்பா நீ என்ன நம்புவ, ஹீரோயினோட பியான்சியோட ஹார்ட் இருக்குல்ல அதை எனக்கு தான் பொருத்தி இருக்காங்க. அதனாலதான் அந்த ஆக்சிடென்ட் நடந்த எல்லாமே நைட் எனக்கு கனவா வரும். அந்த கனவுல தான் நான் பார்த்த விஷயங்களை உன்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். நிஜமாவே அன்னைக்கு அவனை மோதினது ட்ரக்கு கிடையாது கார் தான் அப்படின்னு மீனாவும் அது ட்ரக்கு கிடையாது கார் தான் அப்படின்ற விஷயத்த நானும் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்றாங்க. ஹீரோ சொல்றாங்க, இந்த மாதிரி என்னோட கனவுல வேற ஏதாவது க்ளூ வந்துச்சுன்னா நான் உனக்கு சொல்றேன். ஆனா கண்டிப்பா ஜேகி தான் குற்றவாளி, அதை ப்ரூவ் பண்றதுக்காக ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமா அப்படின்றத நீ கண்டுபிடி. கண்டிப்பா அவனோட கார் தான் என்ன வந்து மோதிச்சு. இனி ஒரு விஷயத்தையும் மறந்துடாத, தயவு செஞ்சு ஹீரோயின் கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடாத, நானே அவகிட்ட சொல்லலான்னு இருக்கேன்னு மீனாவுக்கு தெரியும். ஆல்ரெடி ஹீரோயினுக்கு இந்த விஷயம் தெரியும்னு இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோ கிட்ட இப்போதைக்கு சொல்ல வேண்டாம் முடிவு பண்றாங்க. இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோ ஆபீஸ்க்கு போய் பார்த்தா ஹீரோயின் வேலைக்கு வரல. இன்னையில இருந்து ஹீரோயின் வேலைக்கு வர மாட்டாளா அப்படின்னு கேட்டுட்டு டைரக்டரை திரும்பி பார்த்தா டைரக்டர் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயினே வரல, இதை விட சோகமான விஷயம் வேற என்ன இருக்க போகுதுன்னு கேட்டா நமக்கு இன்வெஸ்ட் பண்ணிருந்தாங்கல்ல அந்த கம்பெனி திவால் ஆயிடுச்சான்னு சொல்றாங்க. அடுத்த செகண்டே எல்லா இன்வெஸ்டர்ஸும் கூடி வந்து நம்ம ஹீரோவை சர்ற மாதிரியே க்வெஸ்சன் கேட்டுட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல அசிஸ்டன்ட் ஹீரோவோட கார்ல ஏதோ ஓதுறாங்களா, நம்ம ஹீரோவும் பொறுமையா உட்கார்ந்து எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணன்னு சொல்றாங்க. நாங்க ஆக்சுவலி திவால் ஆச்சுல, அந்த கம்பெனிக்காக ப்ராடக்ட தயாரிக்கவே இல்லை, எங்களோட 1000 ப்ராடக்ட்டுமே சேல்ஸ் ஆகியாச்சு அப்படின்னு எல்லாருக்குமே செம்ம ஷாக். அப்பதான் ஹீரோ சிரிச்சுட்டே ஒரு விஷயத்த சொல்றாங்க, நாங்க ப்ராடக்ட் தயாரிச்சோம்லாம் அதெல்லாம் இந்த புது கம்பெனிக்காக கிடையாது, தாய்வான்ல இருக்கக்கூடிய இனியொரு கம்பெனிக்காக தான் நான் தயாரிச்சேன். நல்ல வேலை 20% அட்வான்ஸ் வாங்கிட்டேன், அதனால அது நமக்கு லாபமா தானே போச்சுது. அந்த லாபத்தை வச்சு நான் கம்பெனியில எல்லாருக்குமே சேலரி கொடுத்துருவேனே, எல்லாருக்கும் சாப்பாடு வாங்கி கொடுப்பேனே அப்படின்னு சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் டைரக்டர் பொண்ணுக்கு அப்படியே எரியுது, ஏன்னா அவங்க காசு தானே நாசமா போச்சு. ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாருமே சூப்பர் ஹீரோ சூப்பர் ஹீரோ, நல்ல வேலை நீங்க அந்த கம்பெனிக்கு ப்ராடக்ட் எதுவும் கொடுக்கல அதுக்காக தயாரிக்கல அப்படின்னு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இப்போ ஜேகியோட ஆபீஸ்ல வந்து டைரக்டர் பொண்ணு கத்திக்கிட்டு இருக்காங்க, நம்ம 10%க்கு தான் ஓகே சொன்னோம், ஆனா ஹீரோ 20% காசு வாங்கிட்டு நம்மளை இப்ப நாசம் பண்ணிட்டானே, நம்ம இப்ப என்ன பண்றது அப்படின்னு. அதுக்கு ஜேகி சொல்றாங்க, என்கிட்ட இனியொரு பிளான் இருக்குன்னு. டைரக்டர் பொண்ணு, ஆல்ரெடி நீ போட்ட ஒரு பிளானே சொதுப்பிடுச்சு, இனியெல்லாம் என்னால பிளான் போட்டு கொடுக்க முடியாதுன்னு. அதுக்கு ஜேகி சொல்றாங்க, என்னோட பிளானுக்கு நீ ஒத்துக்கல அப்படின்னா உங்களோட கம்பெனி நிறைய ஃப்ராட் தானே பண்ணிருக்காங்கல்ல, அதெல்லாம் வெளியில சொல்லிடுவே பாத்துக்கோ அப்படின்னு மிரட்டுறாங்க. ஜேகி யாருக்குமே உண்மையா இருக்கிறது கிடையாது, அவனுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் தான் அவன் பண்றதுக்கு ரெடியா இருக்கான். இங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோயின் இப்ப கடைசி நாள் வேலையை விட்டு கிளம்புறதுக்காக எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சிட்டு இருக்காங்களா. இந்த விஷயத்த அசிஸ்டன்ட் ஹீரோவுக்கு மெசேஜா போடுறாங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயினோட அப்பாவை கூட்டிட்டு வந்து தடுக்க சொல்றாங்க. ஹீரோயினோட அப்பாவும் ஹீரோயின் கிட்ட தயவு செஞ்சு நீ இந்த ஆபீஸ்ல இருந்து கிளம்பாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களா. அந்த நேரத்துல அங்க ஜேகி வந்துடுறாங்க. ஜேகிய பாத்துட்டு நம்ம ஹீரோ, ஒன்னெல்லாம் எங்களோட ஆபீஸ்ல நாங்க கூப்பிடவே இல்லை, இங்க பார்ட்டி நடந்துட்டு இருக்கு, அது உனக்கு தெரியலையா, கிளம்புன்னு சொல்றாங்க. அதுக்கு ஜேகியும், நான் அங்கிள் கூட பேசுறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு ஹீரோயினோட அப்பா பக்கத்துல போய் நிக்கிறாங்க. உங்ககிட்ட நான் முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லணும், உங்களோட பையனோட இதயம் இருக்கே அதை நீங்க யாருக்கோ கொடுக்கறதுக்கு சைன் பண்ணி கொடுத்தீங்கல்ல அப்படின்னு ஆரம்பிக்கவும் நம்ம ஹீரோயின் அமைதியாரு ஜேகி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ ஜேகியோட காலரை பிடிச்சு தூக்குறாங்க. ஜேகி சொல்றாங்க, இந்த உண்மை என்னைக்காவது ஒரு நாள் எல்லாருக்கும் தெரிஞ்சுதானே ஆக போகுது அப்படின்னு ஹீரோயினோட அப்பா கிட்ட உங்க பையனோட ஹார்ட்ட இவனுக்கு தான் வச்சிருக்கு அப்படின்ற உண்மையை சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோயின் இதுக்காக கம்பெனியை விட்டு போறா அப்படின்னு உனக்கு தெரியல, ஹீரோயினுக்கு இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சு அவ உன்னை பார்க்க முடியாம தான் இங்க இருந்து கிளம்புறா அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் அழுதுகிட்டே தயவு செஞ்சு எல்லாத்தையும் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓடி போயிடுறாங்க. பின்னாடியே நம்ம ஹீரோவும் போறாங்க. தயவு செஞ்சு நில்லு, உனக்கு ஆல்ரெடி இந்த உண்மையெல்லாம் தெரியுமா அப்படின்னு. நம்ம ஹீரோயினும், எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், அதனால என் பின்னாடி வராத, எனக்கு உன்ன பார்க்க வேண்டாம் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஹீரோயினோட வீட்டுக்கு வெளியில இருந்து கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, ஹீரோயின் கால அட்டன் பண்ணவே இல்ல. அடுத்த நாள் காலையில வரைக்கும் நம்ம ஹீரோ ஹீரோயினோட வீட்டுக்கு வெளியில தான் இருந்துகிட்டே இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோயின் விடிய காலமே எல்லா திங்ஸையும் பேக் பண்ணிட்டு ஊரை விட்டே கிளம்ப போறாங்க. நம்ம ஹீரோ, நீ எங்க போற, எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்க, அட்லீஸ்ட் என்கிட்ட பேசேன் அப்படின்லாம் சொல்றாங்க. நம்ம ஹீரோயின், இதுக்கு மேல எனக்காக வெயிட் பண்ணாத, உன்னை பார்க்கும் போதால என்னோட பியான்சியோட ஞாபகம் தான் வருது, ஒருவேளை நான் உன்ன டேட் பண்ணேன் அப்படின்னா அது என்னோட பியான்சிக்கு நான் பண்ற தோகமா இருக்கும், அதனால
தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. நம்ம ஹீரோ எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றாங்க, ஹீரோவால முடியல. ஹீரோ அழ ஆரம்பிக்கிறாங்க. ராத்திரி பகல்னு நம்ம ஹீரோ தூக்கம் வராம சுத்திக்கிட்டு இருக்காங்க. மீனாவும் அசிஸ்டன்டும் நம்ம ஹீரோவை பார்க்கும்போது நம்ம ஹீரோ பைத்தியக்காரங்க மாதிரி ஒவ்வொரு லவ்வஸையுமே பிரிச்சு விட்டுட்டு இருக்காங்க. மீனா கிட்ட அசிஸ்டன்ட் சொல்றாங்க, என்னோட ஹீரோ மட்டும் இப்படியே பண்ணிட்டு இருந்தான்னு வச்சுக்கோயே, லாஸ்ட் ஈவன் யாராவது ஜெயில பிடிச்சு போட்டுடுவாங்க, எப்படி பண்ணிட்டு இருக்கான் பாரு அப்படின்னு ஹீரோவை பார்த்து பரிதாபப்பட்டு நிக்கிறாங்க. ஹீரோ இவ்வளவு நாள் எப்படி சமாளிச்சான் அப்படின்னு கேக்கும்போது அசிஸ்டன்ட் சொல்றாங்க, அவே ஆபீஸ்ல கூட அழுவான், கார்ல நான் கூட்டிட்டு போவே அங்கே வச்சும் அழுவான், நோட்டீஸ் போர்டுல ஹீரோயினோட நேம் பார்த்தா அங்கேயும் அழுவான், இந்த மாதிரி எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே தான் இருக்கான், இங்கேயும் பாரு அழுதுகிட்டு தான் இருக்கான் அப்படின்னு மீனா கிட்ட காமிச்சு கொடுக்குறாங்களா. மீனா போயிட்டு நம்ம ஹீரோவுக்கு ஆறுதல் சொல்றாங்க, நீ இந்த மாதிரி தூக்கமே வராம இருந்த அப்படின்னா ஜேகியோட கேஸ நம்ம எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாங்க, நான் ஃபர்ஸ்ட் தூங்கணுமே, எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது, தூக்கம் வந்தாதான் கனவு, ஒரு கனவு வந்தாதான் குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியும், நான் எப்படி தூங்குறது அப்படின்னு ஐடியா கேட்டுட்டு இருக்காங்க. மீனாவும் எனக்கு தெரியாது எப்படி தூங்குயோ, ஒழுங்கு மரியாதையா தூங்கி எனக்கு எவிடன்ஸ் கொண்டு வா அப்படின்னு சொல்லி ஹீரோவை அனுப்பி வைக்கிறாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஜேகி அந்த டைரக்டர் பொண்ணு கூட சேர்ந்து உட்காந்துட்டு நம்ம ஹீரோவை கவுக்கிறதுக்கான வழிய பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோயின் கடைசியா ஒரு தடவை ஆபீஸ்ல இருக்கவங்கள பாத்துட்டு போலான்னு வந்திருக்காங்க. எல்லாருமே சேர்ந்து நாங்க உங்களை ரொம்ப மிஸ் பண்ண போறோம் அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்களா. கடைசியா ஓகே நான் பாய் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்ப போகும்போது லிப்ட்ல நம்ம ஹீரோவை பாக்குறாங்க. ஹீரோ சொல்றாங்க, உன்னை இப்போ ஹாலோசினேட் வரைக்கும் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், நான் தள்ளிப்போம் அப்படின்னு தொடுறாங்களா. அப்பதான் நம்ம ஹீரோயின் உண்மையாவே அவங்க கண்ணு முன்னாடி இருக்கிறது தெரியுது. அப்படியே அம்மா நீ கண்ணு முன்னாடி இருக்கியோ அப்படின்னு பயந்து துடிச்சு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் சேர்ந்து உட்காந்து பேசிட்டாங்களா. நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, என்னோட வீடை வித்துட்டு நான் வெளியூருக்கு போக போறேன், அதனால என்ன நீ ஃபாலோ பண்ணி வராத, கடைசியா உன்னை பார்க்கணும் அப்படின்னு நான் வந்ததுக்கான காரணமே நீ என்ன விட்டுட்டு மூவ் ஆன் ஆகணும் அப்படின்றதுக்காக தான், அவ்வளவுதான் சொல்லணும்னு நினைச்சேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு அங்க இருந்து கிளம்ப போறாங்க. நம்ம ஹீரோ விடுவாங்களா, பின்னாடியே போயிட்டு ஒருவேளை உன்னோட ஃபியான்சியோட ஹார்ட் தான் எனக்கு ஃபிக்ஸ் பண்ணிருக்கிறதுனால தான் நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு மட்டும் நீ தப்பா நினைச்சிடாத, நான் உன்னை லவ் பண்றது நீ நீயா இருக்கிறதுனால மட்டும்தான், இதயம் வேணா உன்னோட ஃபியான்சியோட தான் இருக்கலாம், ஆனா என்னோட மனசு என்னோடதான், அதுலதான் நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு பாய் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஒரு மாதிரியா இருக்குது. இவ்வளவு நாளும் வெளியூர்ல இருந்த நம்ம ஹீரோயின் இன்னைக்கு தான் வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்களா. அப்போ ஒரு ஆள் லக்கேஜ் எடுத்துட்டு போறதுக்கு ஹெல்ப் பண்றாங்க. வீட்டு வாசல்ல போய் பார்த்தா நிறைய துண்டு இருக்கும், எல்லாமே நம்ம ஹீரோ தான். ஹீரோயின் இங்க இல்லாதப்போ நீ நல்லா இருக்கியா, எங்க இருக்க, எப்படி இருக்க, சாப்பிட்டியா அப்படின்லாம் ஒவ்வொன்னா எழுதி வச்சிருப்பாங்க. அதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோயின் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோவை பாக்குறதுக்காக ஹீரோயினோட அப்பா வந்திருக்காங்க. ரெண்டு பேருமே ஃபர்ஸ்ட் ஒரு மாதிரி தான் இருக்காங்க, லைட்டா லைட்டா பேச ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினோட அப்பா சொல்றாங்க, நீ எதை பத்தி யோசிச்சுட்டு இருக்க அப்படின்ற விஷயம் எனக்கு தெரியுது, ஆனா நீ அவ்வளவுலாம் ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, என்னோட பையனோட ஹார்ட் உன்கிட்ட வந்து சேரணும்னு நினைத்துக்க, அதனாலதான் வந்து சேர்ந்திருக்கு, என் பையன் என் கண்ணு முன்னாடி உயிரோடு இருக்கான் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு, அதை நினைச்சு நான் எந்த வருத்தமே படல, அதே மாதிரி நீ நல்ல பையனா தானே இப்ப வாழ்ந்துட்டு இருக்க, அதை நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. இனி ஒரு முக்கியமான விஷயம், ஃபர்ஸ்ட் டைம் நீ என்ன பார்க்கும் போது மயங்கி விழுந்த தெரியுமா, அப்பவே எனக்கு உன்னை பார்க்கும் போது ஏதோ ஒரு ஃபீலிங்ஸ் வந்துச்சு, எந்த ஒரு அப்பாவுக்குமே பையனை பார்க்கும் போது வரக்கூடிய ஃபீலிங்ஸ் இருக்கே அது ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம், அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு, அதனால நீ எதை நினைச்சுமே கவலைப்படாத, நான் உன்னை முழுசா மன்னிச்சு அக்செப்ட் பண்ணிக்கிறேன், உன்னை மன்னிக்க வேண்டிய அவசியமே கிடையாது, ஏன்னா நீ தான் இந்த விஷயத்துல தப்பே பண்ணலையே, அதனால மனசுல போட்டு எதையும் குழப்பிக்காத அப்படின்னு நம்ம ஹீரோ ரொம்ப தேங்க்ஸ் சொல்றாங்க. அதுக்கப்புறமா ஹீரோ அவங்க அப்பாவை வெளியில டிராப் பண்ண போகும்போது ஹீரோ கேக்குறாங்க, அப்படின்னா நீங்க ஹீரோயின் கூட என்ன இருக்கிறதுக்கு ஓகே சொல்றீங்களான்னு. அதுக்கு ஹீரோயினோட அப்பாவும், அவளை ஃபர்ஸ்ட் நீ சமாதானப்படுத்து, அவளுக்கும் உனக்கும் கல்யாணம் முடிஞ்சது அப்படின்னா நான் தான் சந்தோஷப்படுவேன், ஃபர்ஸ்ட் அவகிட்ட போய் பேசு அப்படின்னு நம்ம ஹீரோவும் அதனால ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோயினோட வீட்டுல ஒவ்வொரு நாளுமே ஹீரோ புதுசு புதுசா போக வச்சுக்கிட்டு இருக்காங்க, ஏன்னா இந்த வீடை வித்துட்டு போறது வரைக்கும் நம்ம ஹீரோயின் அவங்களோட பழைய வீட்லயே தான் இருக்க போறாங்க. ஹீரோயின் சமாதானப்படுத்துறதுக்கு ஹீரோ இந்த மாதிரி பூவை யாருப்பிட்டு இருக்காங்க, டெய்லி காலையில ஒண்ணு இதை கலெக்ட் பண்ற நம்ம ஹீரோயின் ஒரு நாள் மொத்தத்தை எடுத்துட்டு வந்து ஹீரோட வீட்டுல போட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோ அதையும் கூட நிறைய பூவையா வச்சு ஹீரோயினோட வீட்டுல போட்டுட்டு இருக்காங்களா. நம்ம ஹீரோயின் பாத்துடுறாங்க, ஹீரோ ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. இப்படியே கொஞ்ச நாள் போய்கிட்டே இருக்குது, நிறைய பூ நம்ம ஹீரோயினோட வீட்டுல வந்தாச்சு. இந்த பக்கம் அந்த விட்னஸோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ரொம்ப முடியாம போயிடும், அதனால விட்னஸ் ஜேகிக்கு கால் பண்ணி ஹெல்ப் கேக்குறாங்க. ஜேகி என்னால ஒண்ணும் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது, போடா என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதனால விட்னஸ்க்கு செம்ம காண்ட் ஆகுது. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் ஒவ்வொரு கம்பெனிக்காக இன்டர்வியூ லெட்டர் அப்ளை பண்றாங்க. கடைசி ஒரு கம்பெனில இன்டர்வியூ கூப்பிடுறாங்க. ரொம்ப
சந்தோஷமா நம்ம ஹீரோயின் இன்டர்வியூக்கு ஹீரோ எப்பவுமே காலையில வச்சிருப்பாங்கல்ல அந்த பூ எடுத்து பார்த்து சந்தோஷமா சிரிச்சுட்டு கிளம்பி போறாங்க. இன்டர்வியூ பண்றவங்களும் நம்ம ஹீரோயினை இன்டர்வியூ பண்ணிட்டு உங்களுக்கு கன்ஃபார்மா வேலை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் ரொம்ப ஹாப்பியா ஆபீஸ்ல இருந்து கீழே இறங்கி வந்துட்டு இருக்காங்களா, ரொம்ப மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அப்போ ஒரு ஆள் எங்கேயோ இருந்து வந்துட்டு உங்களுக்கு கொடையில இல்ல இந்த கொடையை நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்துட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு இவங்க எதுக்காக இந்த மாதிரி சொல்லிட்டு போறாங்க அப்படின்றதே தெரியாது. ஆனா நம்ம ஹீரோ தான் இது எல்லாத்தையும் தள்ளி இருந்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்க கட் பண்ணா போலீஸ் ஸ்டேஷன்ல மீனா கிட்ட அவங்களோட அசிஸ்டன்ட் வந்து சொல்றாங்க, ஹீரோயினோட பியான்சி இடிச்ச கார் இருக்கே அதோட சீரியல் நம்பரை நம்ம கண்டுபிடிச்சாச்சு, அது ஜேகியோட கார் தான். ஜேகி வேணும்னே புது காரை வச்சு ஒரே நாளையில அவனோட எல்லா பார்ட்ஸையுமே மாத்தி இருக்கான். அது இப்ப கார் எல்லாம் ஸ்மாஷ் பண்ணுவாங்கல்ல அந்த இடத்துலதான் கிடக்குது, நம்ம போனா அதை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதே இடத்துக்கு தான் இந்த விட்னஸ் இருக்காங்கல்ல அவங்க ஜேகிய வர சொல்லி மிரட்டி இருந்திருப்பாங்க. அதனால ஜேகி அங்க வருவாங்க அப்படின்னு விட்னஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது 4-5 அடியாள்கள் வந்து விட்னஸ் அடிச்சு கொலை பண்ண பாக்குறாங்க. அந்த இடத்துக்கு தானே இப்போ மீனாவும் போயிருப்பாங்க, அதனால மீனா அந்த அடியாள்களை அடிச்சு துரத்தி விட்டுடுறாங்களா. இந்த விட்னஸ் வந்து தப்பிச்சா பொழைச்சா போதும்னு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. இப்போ ஜேகிக்கு அந்த அடியாள்கள் கால் பண்ணி அந்த விட்னஸ் தப்பிச்சு போயிட்டான்னு சொல்றாங்க. ஜேகி செம டென்ஷன் ஆகி இருக்காங்களா. இந்த பக்கம் விட்னஸ் மருந்து ஷாப்புக்கு போயிட்டு மருந்தெல்லாம் வாங்கிட்டு போறாங்க. இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோவுக்கு தூக்கமே வராது. காலையில ஹீரோயினுக்கு பூ கொடுக்க போலாம் அப்படின்றதுக்காக பூவை எடுத்துட்டு கிளம்ப போறாங்க. அப்போ அசிஸ்டன்ட் வந்துட்டு கம்பெனில ஒரு பெரிய ப்ராப்ளம், கம்பெனி மேல கேஸ் போட்டாங்கன்னு சொல்றாங்க. அதனால நம்ம ஹீரோ அப்படியே ஆபீஸ்க்கு ஓடுறாங்க. ஹீரோயினுக்கு பூ கொடுக்காத உடனே ஹீரோயின் பூவை தேடுறாங்க. இருந்தாலும் ஒருவேளை ஹீரோ மறந்துருப்பானா இருக்கும் அப்படின்னு சோகமா கிளம்பி போறாங்க. இந்த பக்கம் ஆபீஸ்ல என்ன ப்ராப்ளம் அப்படின்னு டைரக்டர் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஆக்சுவலி ஹீரோ புதுசா ப்ராடக்ட் தயாரிச்சிருப்பாங்கல்ல, இதோட காப்பிரைட் எல்லாமே ஹீரோட கம்பெனி நேம்ல தான் இருந்திருக்கும். ஆனா இனி ஒரு கம்பெனி வந்துட்டு இல்ல அது ஃபர்ஸ்டே எங்களோட ப்ராடக்ட், அதை இவங்க திருடிட்டாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ மேல கேஸ் போட்டிருப்பாங்க. இது எல்லாமே ஜேகியோட வேலை தான் அப்படின்றது நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப நல்லாவே தெரியுமா. அந்த டைம்ல கரெக்டா ஜேகியும் வராங்க. ஹீரோ சொல்றாங்க, இந்த தர மட்டத்துக்கு நீ இறங்கிட்டியா அப்படின்னு. அதுக்கு ஜேகியும், இதை விட கேவலமா வேணாலும் நான் இறங்குறதுக்கு ரெடியா தான் இருக்கேன், ஒழுங்கு மரியாதை ஜெயிலுக்கு போறதுக்கு நீ ரெடி ஆயிக்கோ அப்படின்னு ஹீரோவும் வார்ன் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பி போறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் புதுசா ஒரு வீடு பாத்துருக்காங்க. அந்த வீடை சுத்தி பாத்துட்டு இருக்கும் போதே ஹீரோயினோட அப்பா இருக்காங்கல்ல, என்ன பாக்குறதுக்காக வா அப்படின்னு கால் பண்ணி கூப்பிடுறாங்க. அதே டைம்ல இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் ஒரு லாயர் போட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஹீரோ சொல்றாங்க, 8 மணிக்கு மேல எல்லாம் என்ன விசாரிக்க கூடாது, அதனால என்ன விடுங்க அப்படின்னு. அசிஸ்டன்ட் வந்து கூட்டிட்டு போகும்போது ஜேகியோட வேலைதான் இந்த மொத்தமே, அந்த லாயர் வரைக்கும் ஜேகியோட ஆள் தான் அப்படின்னு ஹீரோ சொல்றாங்க. எனக்கு நல்லாவே தெரியும், நான் வேற ஏதாவது பிளான் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. எங்க கட் பண்ணா நம்ம ஹீரோயின் அவங்க அப்பாவை பாக்குறதுக்காக போயாச்சு. ஹீரோயின் சொல்றாங்க, சாரி அன்னைக்கு அப்புறமா நான் அவங்களை மீட் பண்ணவே இல்லைன்னு. அதுக்கு ஹீரோயினோட அப்பாவும், பரவாயில்ல பரவாயில்ல என்னால புரிஞ்சுக்க முடியுது, ஆக்சுவலி ஹீரோவை லவ் பண்றான்ல, அவனை நீ அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு எதுக்காக தயங்குற அப்படின்னு ஹீரோயின் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. உங்க பையனோட ஹார்ட் அவங்கிட்ட இருக்குது, அவனை பார்க்கும் போது உங்க பையனை ஏமாத்துற மாதிரி எனக்கு தோணும் அப்படின்னு. அதுக்கு ஹீரோயினோட அப்பா சொல்றாங்க, அது உண்மை கிடையாது, ஆக்சுவலி நான் ஹீரோ கிட்ட பேசுனேன், ஹீரோவை நீ ப்ரொடெக்ட் பண்ற அப்படின்னு நீ சொன்னியாமே, ஆனா என்னோட பையன் எப்பவுமே அவன் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு தானே சொல்லிட்டு இருப்பான், ரெண்டுமே வேற வேற, உன்னோட லவ் வேற அவனோட லவ் வேற, அதனால நீ எதையுமே போட்டு குழப்பிக்காத, உன்னோட மனசுல என்ன இருக்கோ அதை அக்செப்ட் பண்ணிக்கோ, ஹீரோவை அக்செப்ட் பண்ணிக்கோ, யாரும் உன்னை தப்பா நினைக்க மாட்டாங்க, நீயும் மனசுக்குள்ள என்னோட பையன் தப்பா நினைப்பான்னு மட்டும் யோசிக்காத அப்படின்னு நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கு. தேங்க்யூ அப்பான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி போறாங்க. வீட்டுக்கு போற வழியில நம்ம ஹீரோ உட்கார்ந்துட்டு இருக்காங்களா. ஹீரோயின் இந்த நேரத்துல நீங்க என்ன பண்ற அப்படின்னு கேட்டா ஹீரோ சொல்றாங்க, நான் இன்னைக்கு ரொம்பவே டயர்டா இருக்கேன், காலையில இருந்து எனக்கு பிரச்சனை மேல பிரச்சனை வந்துகிட்டே இருந்துச்சு, உன்னோட பேஸை பார்த்தா எல்லாம் சரியாயிடும் நினைச்சேன், அதனாலதான் உன்னை பாத்துட்டு போலாம் அப்படின்றதுக்காக வந்திருக்கேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இந்த பக்கம் அந்த விட்னஸோட வைஃப் வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாம இருந்திருப்பாங்கல்ல, அவங்க இறந்தே போயிட்டாங்க, விட்னஸ் செம்ம காண்டாகுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வீட்டுல சைன் வச்சிடுறாங்க. அந்த வீட்டுக்காரங்களும் ஓகே நீங்க நாளையில இருந்தே குடி வந்துருங்க அப்படின்னு ஹீரோயின் அனுப்பி வைக்கிறாங்க. வெளியில போகக்கூடிய ஹீரோயின், ஐயோ போச மறந்துட்டோமே அப்படின்னு திரும்ப உள்ள வந்து பார்க்கும் போதுதான் அந்த வீட்டுக்காரங்க வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட, கம்மியான விலையில தான் ஹீரோயினுக்கு நாங்க வீட சேல்ஸ் பண்ணிருக்கோம், மீதி காசு நீங்க அனுப்பி கொடுத்துருங்க அப்படின்னு காலை கட் பண்றாங்களா. இதை நம்ம ஹீரோயின் கேட்டுறாங்க. ஹீரோ தான் எனக்கு இந்த வீட பார்த்து கொடுத்ததா அப்படின்னு ஆச்சரியமா கேட்டுட்டு இருக்காங்க. அதே டைம்ல இந்த பக்கம் இந்த விட்னஸ் செம காண்ட்ல இருக்காங்கல்ல, அவங்க ஒய்ஃப் இறந்து போனதுனால நம்ம ஹீரோ கூட்டு ஹீரோ கிட்ட, என்கிட்ட ஜெய்க்கு எதிரான ப்ரூஃப் இருக்கு, அதை நான் உங்ககிட்ட கொடுக்குறேன்
எப்படின்னு அந்த சிப்ப நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்து விட்டுடுறாங்க. இந்த பக்கம் ஹீரோவால தான் தனக்கு இந்த வீடு கம்மியான ரேட்ல கிடைச்சது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோயின் நேரா வேலைக்கு சேர்ந்த இடத்துலயே போய் கேட்டு பாக்குறாங்க. அவங்களும் ஹீரோ சொன்னதுனாலதான் உன்ன வேலைக்கு எடுத்தோன்னு சொல்றாங்க. ஹீரோயின் வெளியில வந்துட்டு ஒவ்வொரு தடவையுமே ஒவ்வொரு சிச்சுவேஷன்ல ஒவ்வொரு ஆள் ஹெல்ப் பண்ணிருப்பாங்கல்ல, எல்லாம் ஹீரோவால தான் அப்படின்றத உணர்றாங்க. ஐயோ, ஹீரோ நமக்கு இவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கானா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் இந்த விட்னஸ் இருக்கானே, நம்ம ஹீரோ கிட்ட கொண்டு போயிட்டு பென்ட்ரைவே கொடுத்துட்டான்ல, அமைதியா இருந்திருக்க வேண்டியதானே. ஜெய்க்கு கால் பண்ணி நான் ப்ரூஃப் எல்லாத்தையும் ஹீரோ கிட்ட கொடுத்துட்டேன், நான் இப்ப போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி தான் நிக்கிறேன், நான் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போக போறேன், என்னோட ஒய்ஃப் இறந்துட்டா, அதனால நீயும் அதோட வலிய அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்றான். ஜெய்கி செம்ம காண்ட் ஆகுறாங்க. இந்த பக்கம் இந்த விட்னஸ் வந்துட்டு மீனா கிட்ட போய் எல்லா உண்மையுமே சொல்லி விட்டுடுறாங்க. எவிடன்ஸ் வந்து ஹீரோ கிட்ட இருக்கு அப்படின்றதே சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோவும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரலாம் அப்படின்னு ஆபீஸ்ல இருந்து வெளியில நடந்து போயிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் கால் பண்றாங்க. ஹீரோவுக்கு செம்ம ஹாப்பி ஆயிடுது. ஹீரோயின் சொல்றாங்க, நீ எங்க இருக்க, உன்னை பாக்குறதுக்காக தான் நான் வந்துட்டு இருக்கேன், எங்க இருக்கியோ அங்கேயே இரு, நல்ல விஷயம் தான் அப்படின்னு நம்ம ஹீரோவுக்கு செம்ம ஜாலி ஆயிடுது. இந்த பக்கம் ஜேகி இருக்கானே, அவன் ஒரு அடியாளுக்கு கால் பண்ணி ஹீரோ கிட்ட தான் எவிடன்ஸ் இருக்கான், அதனால ஹீரோவை கொலை பண்ணுவியோ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது, எனக்கு தேவையான எவிடன்ஸ் அவன் கிட்ட இருந்து பிடுங்கிட்டு வா அப்படின்னு ஆர்டர் போட்டுடுறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் ஆசை ஆசையா ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் டாக்ஸில வந்து இறங்குறாங்க. நம்ம ஹீரோ இப்படி வராத, அந்த பக்கமா வா அப்படின்னு சைடோரமா போயிட்டு ரெண்டு பேரும் கண்ணாலேயே பேசி சிரிச்சு அந்த மாதிரி ஜாலியா ரொமான்டிக்கா பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல ரோடு கிராஸ் பண்ணும் போது ஒருத்தன் பைக்ல ராட் எடுத்துட்டு வரான். நம்ம ஹீரோவை பல்லார்னு அந்த ராடால ஒரு அடி அடிக்கிறான். நம்ம ஹீரோ கீழே விழுந்துடுறாங்க. ஹீரோவுக்கு மண்டையில இருந்து ரத்தம் வருது. நம்ம ஹீரோயின் ஷாக் ஆகி பாத்துட்டு இருக்காங்க. எங்க சிங்கட்டாவது இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோவுக்கு என்ன ஆகும்? ஜேகி அவரோட பிளான்ல சக்சஸ் ஆகுவானா? நம்ம ஹீரோயின் ஹீரோவை அக்செப்ட் பண்ணிப்பாங்களா அப்படின்ற எல்லாத்தையுமே அடுத்தடுத்த எபிசோட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ அடுத்தடுத்த எபிசோட்ஸ்க்காக வெயிட் பண்ணுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பை.